ஹே கைஸ், சவுத் ஈஸ்ட் சென்ட்ரலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்தியாவில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது. ஓகே. ஸோ 25/4/2022 இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிக்க லாஸ்ட் டேட்டு 24/5/2022 தான் முடியுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஆர்எம் ஆஃபீஸ் ராய்ப்பூர் டிவிஷனில் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாகன் ரிப்பேர் ஷாப். ஓகேவா? அதுவும் வந்து ராய்ப்பூரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெல்டர், டர்னர், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி ஸ்டெனோகிராஃபர், இங்கிலீஷ், ஹிந்தி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிஷினிஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் சரி. ஓகேவா? ஸோ வேகன்சிஸ் உங்களுக்கு ஒரு பல்கான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலவென்ட் ட்ரெயிலில் நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபிட்டர் அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபிட்டர் வந்து ஐடிஐயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதேமாதிரி வந்து ரிலவென்ட் ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்ஆர் இருந்தீங்க அப்படின்னா 1/7/1998 1/7/2007. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி எஸ்சியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 1/7/1993 சேம் டேட்டு தான். ஓகேவா? அதேமாதிரி வந்து எஸ்டி அப்படின்னா வந்து 1/7/1993, அதேமாரி ஓபிசி அப்படின்னா 1/7/1995, அதேமாரி பிடபிள்யூனா வந்து 1988. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து என்ன சேலரி அதுமாரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொரி நம்பர் இருக்குது, டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் இருக்குது, 10 AM to 17:30. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு டவுட்னா சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரீ தான் அது, அப்ளை பண்ணுறதுக்கு காசுலாம் கிடையாது. ரயில்வேயில் நீங்கள் இந்த அப்ரண்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா குரூப் டீலில் உங்களுக்கு 20% வந்து வேக்கன்சிஸில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து குரூப் டீலில் உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து இந்த வேலையை நீங்கள் மிஸ் பண்ண வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு டவுட்னா சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.